Hi friends, வெல்கம் பேக் to ஐடியா தமிழ் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல மணியான கூடிய அப்ளிகேஷன் மற்றும் வெப்சைட் மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பாத்துட்டே வரோம் இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன்ல மணி ஆன் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்றாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பிரிடிக்ஷன் இந்த ரம்மி இது மாதிரி பார்த்தீங்கன்னா தனி தனி ஆப்ல தனி தனி வெப்சைட்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி பிளே பண்ணுறாங்க இப்போ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ஒரே ஆப்ல நீங்க ஒரே வெப்சைட் ஆப்னு சொல்லக்கூடாது ஒரே வெப்சைட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்றது மூலமா இப்போ வந்து ஃபேன்ட் இருக்குல்ல கிரிக்கெட் சம்பந்தமா அப்புறம் வந்து நீங்கள் ரம்மி கலர் பிரிட்ஷன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸும் சேர்ந்த ஒரே ஒரு வெப்சைட்ல நீங்க பிளே பண்ணுறது மூலமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்க ஒரே இதில் வின் பண்ணி ஒரே அமௌண்டாக வந்து வித்ரா பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட் வந்து இருக்கு அந்த வெப்சைட் பத்தி அந்த வீடியோ பார்க்க இந்த வெப்சைட்ல உங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கும் கமிஷன் இருக்கு ஸோ நிறைய ப்ரொமோஷன்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைன் அப் பண்றதுக்கான நிறைய ஆஃபர்ஸ் இது போன்ற இது நிறையவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ அந்த வெப்சைட் பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ ஓகே கேஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் ஆஃபீஸ் டெலகிராம் குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேமன் ப்ரூஃப் மற்றும் ஆஃபர் இது போன்ற டீட்டெயிலாம் பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே வரேன் இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கூட நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து என்னை கனெக்ட் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஓகே கைஸ் வாங்க நம்ம இன்னைக்கு வந்து அந்த வெப்சைட்டை பற்றி போய் பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் நம்ம ஐடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ட்ராப்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுக்கோங்க தினம் தினம் புத்தம் புது அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பீக்ரிக் இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை ப்ரஸ் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டோட எட்ரவைஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போச்சு இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ஸ்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இதில் நீங்கள் ஃபேண்டசியில் வந்து நீங்கள் கலந்து பெட் கட்டுறது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம் ஆள் அப்படிங்களா அது பார்த்தீங்கன்னா அது அவைலபிளாக கொடுத்துருக்காங்க அதுக்கு அது பார்த்தீங்கன்னா கேஷ் நோ கேம் நோக்கியம் கொடுத்துட்டுருக்காங்க அதுக்கடுத்து ரம்மி இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரம்மி வந்து நிறையா யூஸ் பண்ணி நிறைய பேர் ப்ளே பண்ணுறாங்க ஸோ இதில் ரம்மியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ப்ளே பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விண்கோ இந்த விண்கோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர் ப்ரொடிக்ஷன் பண்ணுறது உங்கள் லாஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கிரீன் வயலட் ரெட் இது மாதிரி பார்த்திங்கனா மூணு கலரில் நம்ம பெட் கட்டணும் ஸோ அது மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷினோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா டேபிள் கேம்ஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே வெப்சைட்டில் வந்து அடங்கிடுச்சு ஸோ அதனால தான் அந்த வெப்சைட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து இதில் லைவாக கேம் ப்ளே பண்ணி இதில் வந்து என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ ஓகே கைஸ் நீங்கள் வந்து நம்ம வீடியோ வீடியோக்கிளாக டெஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு இது மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்கள் இருக்கிற ப்ரௌசில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் அதுக்கடுத்து நீங்கள் நீங்கள் வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறீங்களா லாகின் பண்ண போறீங்களான் கேட்பாங்க ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இதில் வந்து நியூ யூஸாக போகும்போது நம்ம வந்து ரிஜிஸ்டர் தான் கொடுக்கணும் நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸராக இருந்தால் மட்டும் தான் இதில் வந்து கொடுக்கணும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் யூஸர்னால ரிஜிஸ்டராக இருந்து கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருங்க நம்மளுடைய மொபைல் நம்பர் அப்புறம் வந்து இந்த வெப்சைட் நீக்காக நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை போட்டால் நீங்க வந்து லாகின் பண்ணுறேன் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து கரெக்டாக பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு அதுக்கடுத்து கீழே பார்த்திங்கன்னா அந்த ஓடிபின்ற இதில் பார்த்திங்கன்னா சென்டுனு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்களா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு சைன் அப்னு கொடுத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட என்ட்ரஸ் வந்து ஓப்பனாகும் இது வந்து சிம்பிளாக ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நான் சொன்ன ப்ரொசீஜர் படி இதில் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிணா உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட எண்ட்ரவேஸ் எப்படி தான் கொடுத்துருவாங்க இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேம் ப்ளே பண்ணுறதை பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணணும் இதில் வந்து மணி ஆட் பண்ணி தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம அதில் டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கடுத்து எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் வந்து வழக்கம்பால் எப்படி கேம் ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டோட எண்ட்ரவேஸில் இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மீன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுடைய இந்த வெப்சைட்டுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இதில் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த வித்ட்ரா ஆப்ஷன் கொடுத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் சொல்லிக்கின்னு கேட்பாங்க இதில் வந்து அப்டேட்னு கொடுத்துக்கோங்க அப்டேட்னு கொடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய நேம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேன் கார்டுலையோ இல்லை ஆதார் கார்டுலேயோ இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துக்கோங்க ஃபுல் நேமு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் உங்களுடைய லாஸ்ட் நேம்மை என்ட்ரு பண்ணிட்டு உங்களுடைய ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி இவ்வளோ சிம்பிளான ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுருப்பீங்களா அதில் இருக்கிற மாதிரி நேம் கொடுத்துட்டு வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் இந்த ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ரொஃபைல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிவார்ட் கொடுப்பாங்க இந்த ரிவார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது ரூபா பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுத்துருப்பாங்க அதை எப்படி நீங்கள் கிளைம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய வித் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ரிவார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து வந்துவிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபைடுன்னு வந்துருக்கும் இதில் வந்து நீங்கள் குவாலிஃபைட் ஆனதுக்கப்புறம் க்ளைம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வேலெட்டில் இன்ஸ்டன்ட்டாக இருபது ரூபா ஆட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஆட் பண்ணிட்டாங்க ஸோ மாதிரி தான் அதில் வந்து சின்ன சின்ன நிறைய ஆஃபர்ஸ் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக அதிகமாக ஏன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை பிரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டெபாசிட்டோட ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க மெத்தடியே மெத்தட் பி மெத்தட் டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா இருக்குது ஸோ நீங்கள் ஐநூறுரூவா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேஷ் பேக் ஆஃபர் எல்லா டீட்டெயில் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நூறு சதவீதம் கிஃப்ட் ஆன் ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து 500 ரூபாய் இப்படி டெபாசிட் பண்றதன்னு பார்க்கலாம் சோ டெபாசிட்டட் அமௌண்ட்ல பார்த்தينا ₹500 என்டர் பண்ணியாச்சு அது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டெபாசிட் சார்ஜ் ஜீரோ கிரெடிட் ஐந்நூறுவான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெபாசிட் கொடுத்துருப்பாங்க டெபாசிட் நான் ஒன்று கொடுத்துருக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பேமெண்ட் பேஜ் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நெட் பேங்கிங் வச்சுன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலமாக அதில் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து யூபிஐடி உங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு யூபிஐடி வச்சுருந்தாலும் அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல டேரக்டாக பார்த்தீங்கன்னா ஐநூறுவா பே பண்ணிக்கலாம் அப்படில்லாம் நீங்கள் இது பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் வச்சுருப்பீங்களா அதை வந்து நீங்கள் கொடுக்கற மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்லேருந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சிம்பிளாக யூபிஐடி கொடுத்துக்கலாம் உங்களுடைய கூகுள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொபைலில் கொடுத்துருப்பாங்க யூபிஐடின்னு சொல்லி ஸோ அதை அதை உங்களுடைய யூபிஐடி மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதில் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஸோ டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுடைய வேலெட்டில் ஐநூறுரூவா ஆட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குவிக் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் யூபிஐ ட்ரான்ஸ்பர் டைரெக்டாக கொடுத்துருக்காங்களா இதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஒன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா போனஸ் கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐநூறுரூவா இந்த மினிமம் என்டர் பண்ணிவிட்டு இது மூலமாக வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கேஷ் பேக்காக கிடைக்கும் ஸோ நீங்கள் டெபாசிட் இருந்தால் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்டேட் விட்டுருக்காங்க ஸோ இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ

ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ டெப்பாசிட் பண்ணியாச்சு அப்படிலாம் நம்ம வந்து இருபது ரூபா பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா அதையும் வச்சும் ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய இதை பற்றி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து அந்த இருபது ரூபா கொடுத்துருக்காங்களா அதையும் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கேம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரம்மி கேம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்கடுத்து நீங்கள் உங்களுக்கு விளையாட தெரிஞ்சுன்னு நீங்கள் வந்து இந்த ரம்மி கேமை இதில் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் அதிகமாக ஏன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதில் பண்ணால் எல்லா கேமுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு கேம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த வின்கோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இந்த கலர் ப்ரெடிக்ஷன் கேம் இந்த கலர் ப்ரெடிக்ஷன் கேம் வந்து இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் நம்ம வந்து இதில் ஈஸியாக ப்ளே பண்ணலாம் இது வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்குன்னு தேவையில்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கலர் வந்து செலக்ட் பண்ணால் போதும் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ என்னென்ன கலர் வந்து வின் பண்ணியிருக்கு ரிசல்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக வின் பண்ண கலர்ஸ் அண்ட் நம்பர் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அடுத்து என்ன கலர் வந்து வின் வின்னாக போகுதுன்னு சொல்லி தெரியும் ஸோ ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய கலரில் வந்து பெட் கட்டிக்கலாம் இப்போ வந்து ரெட் வைலட் க்ரீன் மூணு கலர் கொடுத்துருக்காங்க நம்ம எந்த கலரில் வந்து பெட் கட்ட போகிறோமோ ஸோ அந்த கலர்ல செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து ரெட் கட்டணுன்னா ரெட்டில் கொடுத்துருங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெட் கட்ட போகிறீங்க மினிமம் பத்து இருந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா அது மாதிரி நிறையா டீட்டில் கொடுத்துக்கலாம் ஸோ பத்து ரூபா செலக்ட் பண்ணிங்கன்னா பத்து ரூபாய் நீங்கள் எத்தனை மடங்கு அதாவது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரெண்டு பெட் கட்ட போகிறீங்களா மூணு பெட் நாலு பெட் அது மாதிரி சொல்லி கொடுத்துக்காங்களா இப்போ ரெண்டு செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இருபது ரூபா பெட் கட்டுற மாதிரி ஸோ மூணு செலக்ட் பண்ணிணா முப்பது ரூபா ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா பத்து ரூபா தான் ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் கலரில் வந்து பெட் கட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களுடைய பேலன்ஸ் வந்து இதில் வந்து இருபது ரூபா கொடுத்துருப்பாங்களா அதையும் வச்சு ப்ளே பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெபாசிட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஸோ நீங்கள் வந்து இதில் மினிமம் பத்து ரூபாயில இருந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பெட் கட்டி ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து டபுளாக கிடைக்கும் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் கலர் பிரியேஷன் கேம்னா எப்படி இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியாமலாம் இருக்காது ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளே பண்ணி அதிகமாக ஏன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் எல்லா கேம்ஸையும் ஒரே மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சூப்பரான யார்னிங் வெப்சைட் தான் ஸோ யூஸ் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா கேம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து நம்ம ஏன் பண்ணுற அமௌண்ட்டையும் ரெஃபர் பண்ணுற மட்டும் எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வித்ரானு கொடுத்துருக்காங்களா இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுடைய பேங்க் கார்டு அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ உங்களுடைய பேங்க் நேம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் பேங்க் அக்கௌண்ட் நேம் மறுபடியும் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு சூப்பரான ஆப்ஷன் நீங்கள் அவங்க வந்து டேரெக்டாக பேங்க் வித்ரா பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட எந்த பேங்க் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த பேங்கோட டீட்டெயிலில் கொடுத்துட்டு இதில் வந்து ஈஸியாக வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா கேம்ஸும் பார்த்திங்கன்னா மல்டிப்பில்லாம் ஒரே இதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான தகுதியான ஒரு சூப்பரான வெப்சைட் நான் சொல்லுவேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணும்போது அதுக்கடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரிவார்ட்ஸ் பேஜில் வந்து நான் கிடைக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் நான் கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்னோடய வேலை இப்போ முப்பது ரூபா ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கேமில் டெய்லி நடக்கிற அப்கமிங் மேட்ச்ஸ் எல்லா டீடெயிலும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து மற்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா டீம் எடுத்து பேண்டைஸ் எடுப்பீங்களா அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க இதில் எடுத்து எடுக்கிறது மூலமாக உங்களுடைய எல்லா அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரே வெள்ளத்தில் ஆடாயிரும் அதுக்கு எடுத்து நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதில் அப்கமிங் மேட்ச் எல்லாமே மேட்சும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக கொடுத்துருக்காங்க கிரிக்கெட் இது மாதிரி எல்லாமே எல்லா கேம்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த கேம் வந்து பிளே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி எல்லா மேட்சஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம் எடுத்துக்கோங்க ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா கம்மியான இருந்து நீங்கள் மோஸ்ட்லி அதிகமான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ப யாரும் யூஸ் பண்ணுவாரு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க